ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாப்பிக்னு பார்த்தோம்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா பெருசாக இல்லை, நார்மலாக வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டோட்டல் இந்தியாவுக்கே வந்து இருக்குல்ல. ஸோ அதை தான் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, சிம்பிளாக வந்துட்டு ஓவர் வியூவாக வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அவங்க எப்படி வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, எப்படி வந்துட்டு செலவு பண்ணுறாங்க, தென் அதுவும் இல்லாமல் வந்து ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 1.76 lakhs crores வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது என்னென்னு பார்த்தோம்னா பெருசாக வந்துட்டு கிடையாது. நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு சிம்பிளாக என்ன தெரியும்னா, நம்மளோட இந்தியன் கரன்சி வந்துட்டு, அதாவது இந்தியன் ருப்பியை வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு சப்ளை பண்ணுறது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த டிமானிட்டேஷன் அப்போ நடந்தப்போ கூட வந்துட்டு இந்த 500,000 rupees வந்துட்டு அவங்க தான் வந்து இது பண்ணிக்கிது. அதாவது மெயினாக வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்தியன் ருப்பியை வந்துட்டு டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு வந்துட்டு விலைவாசி வந்து ஏறுறது, இல்லை வந்துட்டு ரொம்ப வந்து டவுன் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இந்தியன் கரன்சியோட வேல்யூ, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த இது வந்துட்டு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ரிசர்வ்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, ரிசர்வ்னு சொல்லிட்டு சில இது வந்து வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு மற்ற கண்ட்ரிக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு எவ்வளோ வேல்யூ ஆஃப் மணி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அது காமிக்கிறக்காக வந்துட்டு ரிசர்வ்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க. அந்த ரிசர்வ்ல வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்படி வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க மணி, அவங்களும் வந்துட்டு ஏர்ன் பண்ணோம்ல. ஏன்னா வந்து அவங்க வந்துட்டு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம புதுசாக வந்து கரன்சிலாம் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக வந்துட்டு 500 இருக்கலாம், இல்லை வந்துட்டு 2000 இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொடுக்குற டைம் வந்து என்ன ஆகும், அதுக்குன்னு வந்து செலவாகும். ஸோ அது வந்து யார்கிட்ட போய் வாங்குவாங்க, நம்மகிட்டே வாங்குறாங்க, நம்மகிட்ட தான் வந்து ஆக்சுவலாக டேக்ஸ்லாம் வந்து கட்டிகிட்ருக்கோம். பட் மெயினாக வந்துட்டு அது வந்து பத்தாது. ஸோ வந்து அதுக்காக வந்துட்டு அவங்களும் வந்து ஏர்ன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து எங்கேருந்து ஏர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்துட்டு பாண்ட்ஸ், அதாவது வந்துட்டு பாண்ட் வந்துட்டு விற்கிறது வாங்கிறது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ், இப்போ வந்துட்டு இந்தியாவோட இப்போ US டாலர் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து யூரோப்பியனில் இருக்க யூரோ எடுத்துக்கலாம், அதோட ப்ரைஸ் வந்து சில டைம் வந்துட்டு வேல்யூ கம்மியாகும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிற டைம் வந்துட்டு விற்றுருவாங்க. விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காசு வந்து அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்ல. ஸோ அந்த இதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராஃபிட் தான், பட் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் தான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. தென் அதுவும் இல்லாமல் வந்து இந்த பாண்ட்ஸில் வந்து ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு மெயினாக வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக பார்த்தோம்னா நோட் வந்து பிரிண்ட் பண்ணுறது, அதாவது அவங்களுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்துருப்போம். இப்போ 2000 rupees நோட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இயரில் வந்து இவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இப்போ 500 இயரில் வந்து 500 rupees நோட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு புதுசாக வந்து பிரிண்ட் பண்ணுறதா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில எல்லாம் வந்து கிழிஞ்சு போயிருமோனா, நம்மளே வந்துட்டு ரோட்லலாம் பார்த்துருப்போம், கிழிஞ்சு போனாலே கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து காசு கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு திருப்பி வந்து ஆர்பிஐக்கு போயிடும். தென் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம மற்ற பேங்க்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு காசு கொடுக்குறதுனால வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக நம்ம போகிற பேங்க்கில் வந்து என்ன நடந்திருக்கு, நம்ம வந்துட்டு ஒரு 1 lakh rupees கடன் வாங்கினோம்னா அதில் வந்து 8% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து திருப்பி அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இப்போ 1 lakh வாங்கினோம்னா திருப்பி வந்து 1,10,000 இல்லைன்னா 1.5 lakh வந்துட்டு திருப்பி அவங்ககிட்ட கட்ட போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து கட்டுற அமௌண்ட்டில் பேங்க்குக்கு போயிடும், மித்ததெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ரிசர்வ் பேங்க், ஏன்னா வந்து இவங்க வந்துட்டு அவங்ககிட்ட இருந்தானே பணம் வாங்குறாங்க. ஸோ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்க கட்டுறக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஏர்னும் பண்ணுறாங்க, செலவும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ இது இல்லாமல் வந்து ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ரிசர்வ்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு கண்டிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்னால் புதுசாக வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, புதுசாக வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேணும், தென் வந்து ஆட்கள்லாம் வேணும், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதாச்சும் கெமிக்கலாக இருந்துருக்குமோ அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கூட்ஸ்லாம் வந்து வாங்கிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து அந்த ப்ராஜெக்டில் வச்சுருப்பாங்க. தென் சம்டைம்ஸ் வந்து இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாச்சும் வந்து ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று நடந்து வந்து டேமேஜ் ஆகலாம், ஏன்னா வந்து இப்போ எர்த்குவேக்லாம் வந்துச்சுன்னா டோட்டல் இண்டஸ்ட்ரியும் வந்து இதுதான். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபண்டு வச்சுருப்பாங்க அந்த ப்ராஜெக்டில். பட் அந்த ஃபண்டு பத்தலைன்னா நம்ம வந்துட்டு கண்டிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா
வச்சுருப்பாங்க, அதுலேருந்து வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு வந்து டேக்கிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டிஜென்சி வந்து நம்ம த்ரூ அவுட் த இந்தியாக்கே வந்து ரிசர்வ் பேங்க்கில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. நம்ம இதில் வந்து ஏதாச்சும் வந்துட்டு ரொம்ப நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப புவராக போயிட்டு இருந்தாலுமே ஏதாச்சும் வந்து ஒரு பேலன்ஸ் சுச்சுவேஷன் வந்து இது பண்ண முடியலன்னா அந்த கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து இது பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அது ஒன்று இருக்குது. தென் அதுவும் இல்லாமல் வந்து கோல்டு வச்சுருப்பாங்க, தங்கம் நார்மலாக இருக்க தங்கம் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரின் கரன்சிஸ்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா மற்ற கண்ட்ரிகிட்ட வந்துட்டு இங்கே இந்தியாகிட்ட வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது நாங்கள் வந்து, ஏன்னா வந்துட்டு நீங்கள் சும்மா வந்துட்டு கரன்சி வந்துட்டு பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது பேப்பர் இருந்தால் ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான், அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க வேல்யூக்கு தான் வந்துட்டு அந்த பேப்பர் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு அந்த நம்மளோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குதுன்னு, ஸோ அதுக்காக வந்துட்டு மெயினாக அந்த கோல்டுமே வந்துட்டு ஃபாரின் கரன்சிஸ் வந்து வச்சுருவாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பார்ட் வந்து வச்சுருப்பாங்க. தென் இதுவும் இல்லாமல் இருந்துன்னா இப்போ வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு 100 கோடிக்கு மேலே வந்து மக்கள் இருக்கணும், ஓகேவா? அவங்க வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது. தென் ஆனால் டோட்டலாக பார்த்தோம்னா எல்லாருமே இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக பார்த்தோம்னா கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது. ஸோ ஒரு வேலை வந்து ரொம்ப வந்துட்டு புவராக வந்துட்டு போய் எல்லாருமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப வந்துட்டு எதுவுமே கிடைக்கல, எல்லா ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நடக்கும் பாரு வந்துட்டு அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வந்துட்டு சில ஃபண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. எப்படி வந்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாருமே வந்து வேலை இழக்கிறாங்க, ஒரு வேலை வந்துட்டு சாப்பிட்றக்கே வந்து ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த இது ஒன்று வச்சுப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு வந்து நம்மளோட இந்தியன் ரூபாயில் இருக்குல்ல அதுக்குன்னு வந்து ஒரு செக்யூரிட்டியும், அதுக்கப்புறம் ஃபாரின் கரன்சி இது சைடில் செக்யூரிட்டி வச்சுருக்காங்களா, அது எதுக்குன்னு பார்த்தோம்னா ஒருவேளை நம்மளோட இந்தியன் கரன்சியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா இதுலேருந்து அமௌண்ட் வந்து எடுத்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். ஒருவேளை வந்து கரன்சி வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இதுலேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு வந்து மெயின்டைனாக வந்து இது பண்ணுறதுக்குவா. ஸோ இந்த இதுதான் வந்துட்டு ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்மளோட ஆர்பிஐ வந்துட்டு என்னென்னா அந்த மானிட்டரி பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தோம்னா ப்ரைஸ்லாம் வந்துட்டு சில இதெல்லாம் வந்து ரொம்ப இங்கிடுது. இப்போ வந்துட்டு பருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு சாப்பிட்ற அரிசி எதாக இருந்தாலுமே சில இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கே வந்து தெரியும். ஒரு டைம்லாம் பார்த்தோம்னா 150-200 ரூபாய்க்குலாம் வந்துட்டு பருப்போடும் வில விற்றுது. சில டைம் பார்த்திங்கன்னா 50 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பேலன்ஸாக வச்சுக்கிறது சிம்பிளாக பார்த்தோம்னா இந்த இது அதை தான் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேலன்ஸாக வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளோட ஜிடிபி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி எக்கனாமிக் க்ரோத்தெலாம் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மானிட்டரி வந்து பாலிசிலேருந்து வரும். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து திருப்பி வந்து ரிசர்வ்ஸ்க்கே வந்துடலாம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிசர்வ்ஸில் வந்து இவ்வளோ இருக்குது, ஓகேவா? இதுலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து வந்துட்டுருக்கோம். ஒரு வேளை நம்ம வந்து கண்டிஜென்சி ஃபண்டு வந்துட்டு யூஸ் பண்ணலை, ஏன்னா வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு ஸ்டேபிளாக வந்து நம்ம எக்கனாமி வந்து ரெடி இருக்கும். ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கண்டிஜென்சி ஃபண்டு 1 இயர் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற இதிலலாம் வந்துட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு இன்கம்ல ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்ந்துருக்கு, ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த கண்டிஜென்சி ஃபண்டு தான் வந்து வந்துட்டு இருக்கும், ஓகேவா? பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1.25 lakh crores அதாவது 1.5 லட்சம் கோடி, ஓகேவா? அந்த இன்கம் அவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐலேருந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 to 60,000 crore, 65,000 crore வரைக்கும் அந்த கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஆர்பிஐக்கு வந்து இன்கம் கிடையில. ஏன்னா வந்துட்டு இப்போ 2016 முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து கம்மியாக இருந்துட்டு இருந்திருக்கு. 2016-17, 2017-18 பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐக்கு வந்து இன்கம் வரல. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த டிமானிட்டேஷன் நடந்த பாரம் தான். ஏன்னா வந்துட்டு அப்போ வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு புதுசாக வந்துட்டு கரன்சி வந்து சப்ளை பண்ணணும், ஓகேவா? புதுசாக வந்துட்டு சப்ளை பண்ணணும். தென் வந்து பழைய அமௌண்ட்லாம் வந்து வித்ட்ரா பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆர்பிஐக்கு வந்து அவ்வளோக்கா வந்து 2016-17 வந்து இன்கம் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு சுத்தமாக இல்லை வரவே இல்லை, மேக்ஸிமம் வந்து வரல. தென் 2017-18 பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து வந்துச்சு, பட் வந்து அவங்க போட்ட காசை வந்துட்டு திருப்பி வந்துட்டு கொண்டு வர முடியல.
நான் 2016-17லேயே வந்துட்டு மெயினாக வந்துட்டு லாஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க 2017-18ல் வந்து ஏர்ன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 2016-17ல் ஏர்ன் பண்ண எவ்வளோ போட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்து 2017-18ல் போட்டதில் பாதி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு 2017-18லேயே வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் கிடையாது. பட் 2018-19 அந்த ஜூன் பீரியடில் பார்த்திங்கன்னா, அந்த ஜூன் இயர் எண்டிங் பீரியடில் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் கோடி வந்துட்டு இன்கம் வந்து அதிகமாக வந்துருக்கு. ஸோ அதைத்தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்கம் வந்துருக்கு. ஏன்னா வந்துட்டு ஆர்பிஐக்குன்னு வந்துட்டு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க, அதாவது கிட்டத்தட்ட வந்து 22%லேருந்து 24% என்னமோ, அதில் வந்து ஆர்பிஐ வந்துட்டு நாங்கள் 22%-21% அந்த இதில் நாங்கள் வச்சுக்கிட்டு மிச்ச அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு பண்ணதில் தான் வந்துட்டு 1.5 லட்சம் கோடி. ஓகேமா, அதே மாதிரி அந்த கண்டிஜென்சி ஃபண்ட்லேயே வந்துட்டு 5.3 to 6.3 அந்த ரேஞ்சில், ஒரு 5 to 6 ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் லோயராக இருக்கிற 5% வச்சுட்டு மிச்சம்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 53 to 53 வந்து வந்திருக்கு. ஸோ அந்த 53,000 கோடி இதில் வந்துட்டு ஒரு 1.5 லட்சம் கோடி, ஸோ இந்த இது சேர்த்தா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் கோடி வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு வந்து கொடுத்துருங்க. ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆர்பிஐ வந்துட்டு லிக்விடிட்டி, அதாவது வந்து பணப்புழக்கத்தையும் வந்துட்டு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சில இதுக்கு வந்துட்டு பணப்புழக்கம் வந்து அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ்லாம் வந்துட்டு அதாவது நிறைய இது ப்ரைஸ், அதாவது பொருட்களோட ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாயிரும். அதிகமானால் கூட நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கனால அதை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஒருவேளை பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு பணமே இல்லை, செலவு பண்ணுறக்கே பணம் இல்லை. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும், அப்புறம் தானே வாங்க முடியும். ஸோ அந்த பணப்புழக்கம் வந்து ரொம்ப கம்மியாகவும் போயிடக்கூடாது, பணப்புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி வந்துட்டு இந்த ஆர்பிஐ வந்துட்டு இந்த லிக்விடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறனால வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த 1.5 லட்சம் கோடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால வந்துட்டு சில பேர், அதாவது சில பேர் இல்லை நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேங்கராக வந்துட்டு நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க, எல்லாமே வந்துட்டு நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு பயப்படுவாங்க, பிஸ்னஸ் மேன். ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் கேட்டால் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு பணம் கொடுத்துடுது, ஏன்னா வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு உடலாக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து 1.5 லட்சம் கோடி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து நெக்ஸ்ட் இயர் வருமானு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து வராது. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த லிக்விடிட்டி, இப்போ வந்துட்டு அந்த பணப்பழக்கம் வந்துட்டு நம்ம புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ண நோட்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து வந்துடுச்சு. பட் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் டிமானிட்டேஷன் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வருமாமா, இல்லைனா வந்துட்டு வராதுன்னு இந்த கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து தான் வந்து மெயினாக வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து இன்கம் வந்துட்டு வர்றது வந்துட்டு அதை நான் சொன்ன மாதிரி வந்து இந்த 22-23% வந்துட்டு எல்லாமே முடிஞ்சதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு திருப்பி வந்து ஆர்பிஐ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இல்லையாம்மா. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வந்துட்டு இந்த ஆர்பிஐ தான் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணுறது, நம்மளோட பணப்புழக்கம் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக இது பண்ணுறது, தென் அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலுமே ஏதாச்சும் எமர்ஜென்சி வந்துட்டு இந்த ஆர்பிஐ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்துட்டு நம்ம எக்கனாமி வந்துட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்துட்டு ஸ்டெபிளைஸ்டு ஆச்சுன்னா பார்த்தோம்னா கிடையாது. நம்மளும் வந்து டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கிறதுனால வந்துட்டு எப்போ வந்துட்டு கம்மியாகும், எப்போ வந்துட்டு இதாகும். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஆர்பிஐ தான் வந்து மெயினாக வந்து டீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு வச்சாலும் நான் தான் தப்பாக சொல்லியிருந்தேன், எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல் பை பை.